கதமும் சேனல் நேர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொலியில் நம்ம ரத சப்தமியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எதற்காக ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது, எந்த தினத்தில் ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது, அதுக்கப்புறம் ரத சப்தமி அன்னைக்கு ஏன் நம்ம எருக்க இலையை வச்சு குளிக்கிறோம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேபி இதுதான் நீங்கள் முதல் தடவையாக அந்த காணொலியை பார்க்குறதா இருக்கலாம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம தொடர்ந்து நம்ம காணொலியை பார்க்காம இருக்கிறீங்க, தயவுசெய்து பாருங்கள். அப்போ தான் இது போல் நல்ல நல்ல காணொலிகள்லாம் உங்களை வந்து அடையும். சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, லைக் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு ஊக்கம். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். ரத சப்தமி அப்படின்னா என்ன? ரதம், சப்தமி அப்படின்னு ரெண்டாக பிரிங்க. ரதம்னா தேர், சப்தமின்னா 7 நாள் அப்படின்னு சொல்லலாம். 7 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையும் சொல்லலாம். இந்த 7ன்ற எண்ணிக்கை எதனால் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேங்க. சரி, ரத சப்தமி என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தை மாதம் வளர்பிறைனா அமாவாசைக்கு 7வது நாள் சப்தமி திதி அன்னைக்கு ரத சப்தமின்னு கொண்டாடுறோங்க. ஏன் அன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து ஒரு தேரில் பயணிக்கிறார். அந்த தேரில் 7 குதிரைகள் கொண்டு அருணன் என்ற தேரோட்டி மூலமாக அந்த தேரை வந்து பிரயாணம் பண்ணுறாங்க. அந்த அருணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கருடாழ்வாரோட அண்ணன். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தேரோட மகிமை இருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இந்த தேரை வர்ணிக்கும் பொழுது இந்த 7 குதிரையோடு வச்சு ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்ல, இதுக்காக தான் சப்தமி. சப்தமின்னா 7 நாள் மட்டும் கிடையாது, 7 குதிரைகளை குறிக்கக்கூடியதும் சப்தமி தான். இந்த 7 குதிரைகளை 7 வர்ணங்கள், அதாவது நம்ம வானவில்ல இருக்கிற 7 வர்ணங்களுக்கு ஈடாக வர்ணிக்கிறாங்க. நம்ம நாட்களில் இருக்கிற 7 நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை முடியக்கூடிய 7 நாட்களை வந்து இந்த 7 குதிரைகளாக கூட குறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம புராணத்தில். சரி, இது மட்டும் இல்லைங்க, இந்த தேரில் எத்தனை சக்கரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 சக்கரம். அந்த 12 சக்கரமும் ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 30 டிகிரி மொத்தமாக கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வரும். இது பார்த்திங்கன்னா இந்த 12 சக்கரத்தையும் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம காலச்சக்கரமான ராசிகளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளை குறிக்கக்கூடியது அந்த தேரோடைய சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த தேர் அப்படியே சுற்றும் பொழுது மேலேயும் கீழேயும் வருதில்ல, அதை வந்து உத்தராயணம் மற்றும் தட்சாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர் வர்ணனையே இவ்வளோ இருக்குது பாருங்களேன். சரி, இது மட்டும் இல்லைங்க, இந்த ரத சப்தமி அன்னைக்கு அப்படி என்னப்பா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத சப்தமி அன்னைக்கு இந்த அருணன்ற தேரோட்டி இந்த ரதத்தை வடக்கு நோக்கி திருப்புறாருங்க. வட கிழக்கு பக்கமாக இந்த தேரை திருப்புறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு நல்ல சூரிய கதிர்கள் நம்ம பூமியை நோக்கி, அதாவது நம்ம இந்திய தேசத்தை நோக்கி நல்ல கதிர்வீச்சு இருக்கும்ன்றதுனால அதை கொண்டாடக்கூடிய விதமாக ரத சப்தமின்னு கொண்டாடுறோங்க. இது மட்டும் இல்லை, இந்த ரத சப்தமி அன்னைக்கு தான் சூரிய பகவான் காஷிப முனிக்கும் அதித்தி அப்படின்ற அவரோட பத்தினிக்கும் பிறக்கிறார். அதனால் இது சூரிய ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க. இதோட நம்மளுடைய கேள்வித்தணைகள் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நம்ம முன்னதே பல கேள்விகள் முன்னாடி வச்சோம். இந்த ரத சப்தமி அன்னைக்கு என்ன பண்ணால் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத சப்தமி அன்னைக்கு 7 இறக்க இலையை கொண்டு குளிப்பது ரொம்ப பெரிய விசேஷங்க. அது ஏன் 7ன்ற எண்ணிக்கையும் அது ஏன் இறக்க இலை அப்படின்ற காரண காரியங்களும் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி குளிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. ஒரு இறக்க இலை சிரசுலையும், சிரசுன்றது தலையில், 2 இறக்க இலை கண்களில், 2 இறக்க இலை தோல் பட்டையில், 2 இறக்க இலை கால்களில் வச்சு அதில் கொஞ்சோண்டு அரிசி, அதாவது முழு அரிசியாக வச்சு ஆண்கள் குளிக்கிறது விசேஷம். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது விசேஷம். அதே மாதிரியே தாய் தந்தையர் இல்லாதவர்கள் அந்த அரிசி கூட எள்ளு சேர்த்துக்கிறது விசேஷம். இந்த மாதிரி குளிக்கும்போது நம்மளுக்கு நல்ல பாக்கியத்தை குடிக்குதுன்னு ஐதீகம் சொல்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மகாபாரத காலகட்டத்துக்கு போனோங்க. மகாபாரத காலகட்டத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். அவர் வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து தன்னுடைய உயிரை வந்து நீக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கார். ஏன்னா அப்போ தான் வந்து சொர்க்கத்தில் மோட்சம் அடைய முடியும்ன்ற நம்பிக்கை அந்த காலகட்டத்தில். அந்த உத்தராயண புண்ணிய காலமும் வந்துடுச்சு. அவர் உயிர் நீக்க முயற்சி பண்ணுறார், உயிர் நீக்க முடியலை. எதனாலன்னு அவருக்கு காரண காரியம் தெரியல. அப்போன்று பார்த்து கரெக்டாக வியாசர் மகரிஷி வரார். வியாசரை பார்த்து இவர் வந்து பீஷ்மர் கேட்குறார், என்னால் உயிர் நீக்க முடியலை, எதனால் அப்படின்னு வந்து கேள்வி கேட்க, அப்போ வியாசர் மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் செய்த பாவ புண்ணிய எல்லாத்தையும் சரி பண்ணாதான் இந்த மண்ணுலகத்தை விட்டு போக முடியும். நீங்கள் செய்த பாவங்கள் இன்னும் தீர்க்கப்படலை, அதனால தான் உங்களால் இந்த சிரத்தை விட்டு உங்களால் போக முடியலை அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சிந்தித்து பார்க்குறார் தான் என்ன பாவம் செஞ்சேன்னு. அப்போது வந்து அவருக்கு எதுவும் தோணலை. உடனே வியாசர் மகரிஷி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். திரௌபதியை துகில் உரிக்கும் பொழுது அவர் வந்து தன் சிந்தனையால் அந்த தவறை தடுக்க முடியலை. தன்னுடைய கண்களால் அந்த தவறை வெறுமை பார்த்து கொண்டே இருந்தார். அதே மாதிரியே வந்து தன் கைகளால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதை தடுக்கிறதுக்கு உண்டான செயலை பண்ணாமல் இருந்தார். அந்த இடத்த விட்டு வெளியேறவும் இல்லை. திரௌபதிக்கு நடந்த அவமானம் நடக்கும் பொழுது அவர் தன்னுடைய கரங்களை கொண்டு எதுவுமே செய்யலை அப்படின்றத பாவம் அப்படியே நிலையாக நின்றுட்டே இருக்குது. அதனால தான் உங்களால் இந்த உடலை விட்டு போக முடியல அப்படின்றத வியாசர் சொல்கிறார். இதுக்கு என்ன மார்க்கம்னு சொல்லிட்டு பீஷ்மர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தலை சிந்தனையினால் செய்த பாவத்தை போக்க தலையில் ஒரு எருக்க இலை நான் வைக்கிறேன். அதே மாதிரியே கண்கள்னால் செய்த பாவங்களை போக்க 2 இறக்க இலை உங்கள் கண்களில் வைக்கிறேன். உங்கள் கைகள்னால் செய்த பாவங்களை போக்க 2 இறக்க இலை உங்கள் தோள்பட்டையில் வைக்கிறேன். கால்களால் செய்த பாவங்களை போக்க 2 இறக்க இலை உங்கள் கால்களில் வைக்கிறேன் அப்படின்னு வியாசர் மகரிஷி சொன்னார். அதே போல் கால்கள், கைகள், அதே மாதிரி கண்கள், சிரசில் வைக்க அந்த சூரிய ஒளி அதில் பட்டு அந்த பாவங்கள் எல்லாமே இந்த தினத்தில் தான் வந்து போய், அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய மூச்சை மெல்லமாக அஷ்டமியிலேருந்து, அதாவது சப்தமி போக அஷ்டமியிலேருந்து அவர் வந்து தன்னோட மூச்சை மெல்லமாக நிறுத்தி ஏகாதசி அன்னைக்கு மறைந்தார்ன்றது ஐதீகங்க. அப்படின்னா என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி எருக்கம் இலையை வைத்து நம்ம குளிக்கும்பொழுது, கிழக்கு நோக்கி உட்காந்து குளிக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுறதுன்றது ஐதீகங்க. சரி, ஏன் அது ஏன் எருக்க இலை, அது ஏன் மற்ற இலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு ஒரு பெயர் உண்டுங்க, அர்க்கன் அப்படின்ற பெயர். இந்த அர்க்கன்ற பெயர் கொண்ட ஏதாவது ஒரு செடி கொடிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எருக்கஞ்செடிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்க்கபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சூரியனுக்கு பிரியமான பத்திரம் அப்படின்ற பொருள் வருது. இந்த அர்க்கபத்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எருக்கஞ்செடிக்கு மட்டும் நீங்கள் தண்ணி விடணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த தண்ணி வந்து இல்லைன்னா கூட நம்ம ஏரில் இருக்கிற மாய்ச்சரை வச்சுக்கிட்டு வளரக்கூடிய ஒரு செடி. இது மட்டும் இல்லை, சூரிய ஒளியை கொண்டே தன்னுடைய வளர்ச்சியை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு செடி, சூரிய ஒளியை அதிகமாக கிரகிக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த எருக்கம் செடி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது சூட்டுத்தன்மையை அதிகமாக இருக்கக்கூடியது. அதாவது இந்த முள் குத்துனா வந்து எருக்கம் பால் விட்டாலே அந்த முள் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா, அது எந்த அளவுக்கு சூடுள்ள ஒரு பொருள்னு பாருங்கள். அந்த சூடு மூலமாக நம்மளுக்கு வந்து நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையும், அதாவது நம்ம வந்து குளிக்க போகும்போது சூரியன் நேராக தலையில் வந்து எருக்க இலை, கண்களில், அதுக்கப்புறம் வந்து தோள்பட்டையில், கால்களில் வைக்கும் பொழுது அந்த சூரிய ஒளிப்பட்டு நம்ம கண்களால் செய்த பாவங்கள், சிந்தனையினால் செய்த பாவங்கள், கைகளால் செய்த பாவங்கள், அதுக்கப்புறம் வந்து கால்களால் செய்த பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி குளிக்கிறோங்க. அதனால் வேறு ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. இந்தியாவின் பெரும்பாலான பகுதியை ஆண்ட யசோவர்மன் அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு வம்சாவளியே இல்லாமல் தவிச்சுட்டுருக்கார். இறைவனோட அனுகிரகத்தில் ஒரு குழந்தை கிடைக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு ஒரே கவலை, தன்னுடைய வம்சாவளியில் இருக்கிற ஒரே ஒரு குழந்தைக்கு இப்படி உடம்பு படுத்தி கொண்டே இருக்கிறதே அப்படின்ற ஒரு கவலை. அப்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னோன்னா, அப்போது ஒரு மகரிஷி அந்த ராஜாங்கத்துக்கு வரார். அந்த மகரிஷி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை ரத சப்தமி அன்னைக்கு விரதம் இருந்தால் அவனுடைய நோய் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதே மாதிரி அந்த பையன் ரத சப்தமி அன்னைக்கு விரதம் இருக்கிறான். தன்னுடைய பூர்வ ஜென்ம பாவம் எல்லாம் நீங்கி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அடைஞ்சார் அப்படின்றது சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த நாளில் யார் யாருக்கெல்லாம் உடல் நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகும்ன்றது நம்பிக்கைங்க. சரி, இதோடு முடிஞ்சிடுச்சா? வேறு ஏதாவது சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கா, இல்லை அந்த நாட்களில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரதசப்தமி அன்னைக்கு என்னென்ன செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரதசப்தமி அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப பெரிய விசேஷங்க. சூரிய காயத்ரி மந்திரம் சொல்வது சால சிறந்தது. யார் யாருக்கெல்லாம் ஆதித்ய ஹிருதயம் தெரியுமோ அவங்கெல்லாம் ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம். இல்லைப்பா, இதெல்லாம் ரொம்ப கடினமானது, ஏதாவது சுலபமான ஒரு வழி அப்படின்னு சொன்னோன்னா தர்ப்பணம் பண்ணலாம். என்ன சொல்லி தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா, தர்ப்பணம்ன்றதுனா தண்ணி வார்க்கிறது தான் தர்ப்பணம். 3 தடவை ஆதித்யம் தர்ப்பயாமி ஆதித்யம் தர்ப்பயாமி ஆதித்யம் தர்ப்பயாமின்னு சொல்லி 3 தடவை சொல்லி நீர் வார்க்கும் பொழுது அது சூரியனுக்கே போய் சேருது. அந்த மாதிரி செய்கிறது சால சிறந்ததுங்க. அதனால் இந்த தினத்தன்னைக்கு நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் செய்து இறைவனுக்கு பிடித்த, அதாவது கோதுமையினால் செய்த பண்டங்கள் நிவேதியம் பண்ணி சூரியனுடைய பரிபூரணமான அனுகிரகம் பெற்று இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேங்க. இதே போகிற ஒரு நல்ல காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரதசப்தமி அன்னைக்கு என்னென்ன செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரதசப்தமி அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப பெரிய விசேஷங்க. சூரிய காயத்ரி மந்திரம் சொல்வது சால சிறந்தது. யார் யாருக்கெல்லாம் ஆதித்ய ஹிருதயம் தெரியுமோ அவங்கெல்லாம் ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம். இல்லைப்பா, இதெல்லாம் ரொம்ப கடினமானது, ஏதாவது சுலபமான ஒரு வழி அப்படின்னு சொன்னோன்னா தர்ப்பணம் பண்ணலாம். என்ன சொல்லி தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா, தர்ப்பணம்ன்றதுனா தண்ணி வார்க்கிறது தான் தர்ப்பணம். 3 தடவை ஆதித்யம் தர்ப்பயாமி ஆதித்யம் தர்ப்பயாமி ஆதித்யம் தர்ப்பயாமின்னு சொல்லி 3 தடவை சொல்லி நீர் வார்க்கும் பொழுது அது சூரியனுக்கே போய் சேருது. அந்த மாதிரி செய்கிறது சால சிறந்ததுங்க. அதனால் இந்த தினத்தன்னைக்கு நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் செய்து இறைவனுக்கு பிடித்த, அதாவது கோதுமையினால் செய்த பண்டங்கள் நிவேதியம் பண்ணி சூரியனுடைய பரிபூரணமான அனுகிரகம் பெற்று இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேங்க. இதே போகிற ஒரு நல்ல காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.